அவ்வையார் இயற்றிய நல்வழி கடவுள் வாழ்த்து. பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நாலும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. விநாயக பெருமானே, பாலும் தேனும் வெள்ளப்பாகும் பருப்பும் ஆகிய நான்கு பொருட்களை உனக்கு படைப்பேன். எனக்கு இயல், இசை, நாடகம் என்னும் முத்தமிழையும் தர வேண்டுகிறேன். நன்மையே செய்க, புண்ணியமாம் பாவம் போம் போன நாட் செய்தவை மண்ணீர் பிறந்தார்க்கு வைத்த பொருள் எண்ணுங்கால் ஈதொழிய வேறில்லை. எச்சமயத்தோர் சொல்லும் தீதொழிய நன்மை செயல். புண்ணியத்தால் வாழ்வும் பாவத்தால் தாழ்வும் உண்டாகும். ஒருவன் செய்யும் புண்ணிய பாவங்களே அவன் எதிர்கால சேமிப்பு ஆகும். எல்லா சமயத்தார்களும் சொல்வது இக்கருத்தே. ஆதலால் பாவத்தை நீக்கி புண்ணியம் செய்க. உயர் குலம் இழி குலம் ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழி குலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. துன்பப்படுவோருக்கு கொடுத்து உதவுபவர் உயர்குலத்தார் ஆவர். அங்கனம் கொடாதவர் தாழ்ந்த குலத்தவர் ஆவர். உண்மை நூலில் சொல்லப்பட்ட கருத்தும் இதுவேயாகும். ஆதலால் பிறவியினால் உயர்வு தாழ்வு இல்லை. ஈகை பயன் வீடு பேறு இடும்பைக்கு இடும்பை இயலுடம்பி தந்தே இடும் பொய்யை மெய்யனன் மெய்யென்றிராதே. இடுங்கடுக உண்டாயின் உண்டாகும் ஊளிர் பெரு வலி நோய் விண்டாரை கொண்டாடும் வீடு. துன்பத்தின் இருப்பிடமான இந்த அழியும் உடம்பை மெய் என்று கருதி இராமல் விரைந்து அறம் செய்ய வேண்டும். அறம் செய்யின் வீடு பேறு கிட்டும். காலம் அறிந்து செய்க, எண்ணி ஒரு கர்மம் யார்க்கும் செய்யொண்ணாது புண்ணியம் வந்தெய்தும் போதல்லார் கண்ணில்லான் மாங்காய் விளவறிந்த மாத்திரைக்கோல் ஒக்குமே ஆங்காலமாகும் அவர்க்கு. நற்காலம் இல்லாவிடின் திட்டமிட்டு செய்யும் காரியமும் நடைபெறாது. நற்காலம் நேரின் கண் இல்லாதவன் குறி பாராமல் மாமரத்தில் எரிந்த கோலினால் மாங்காய் விழுதல் போல திட்டமிடாத செயலும் கைகூடும். கோலையடைதல் கூடாது. வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா பொருந்துவன போமின் என்றார் போகா இருந்தேங்கி நெஞ்சம் புண்ணாக நெடுந்தூரம் தாம் நினைந்து துஞ்சுவதே மாந்தர் தொழில். ஊழால் வாராதனவற்றை விரும்பி அழைத்தாலும் வரமாட்டா. ஊழால் வரக்கூடியவற்றை போமின் என்று வெறுத்தாலும் போகமாட்டா. ஆதலால் இன்பத்தை விரும்பியும் துன்பத்தை வெறுத்தும் கவலையடைதல் கூடாது, பேராசை கூடாது. உள்ளது ஒளிய ஒருவருக்கு ஒருவர் சுகமும் கொள்ள கிடையாது குவலயத்தில் வெள்ள கடலோடி மீண்டு கரையேறினால் என் உடலோடு வாழும் உயிர்க்கு. திரை கடல் ஓடி அளவில்லாமல் பொருள் தேடி வந்தாலும் விதிப்படிதான் ஒருவர் நுகர முடியும். இதனை உணர்ந்து பேராசை கொள்ளாமல் வாழ வேண்டும். ஞானிகள் பற்றற்று இருப்பர். எல்லா படியாலும் எண்ணினால் இவ்வுடம்பு பொல்லா புழு மலி நோய் புன் குரம்பை நல்லார் அறிந்திருப்பார். ஆதலினால் ஆங்கமல நீர்போர் பிரிந்திருப்பார் பேசார் பிறர்க்கு. உடம்பு நோய்களுக்கும் புழுக்களும் நிறைந்த இழி உடையது. இத்தன்மையை ஞானிகள் அறிந்திருப்பர். ஆதலால் தாமரை இலையில் தண்ணீர் போல உடம்பின் மீது பற்றற்று இருப்பர். ஒழுக்கம் பொருளினும் சிறந்தது. ஈட்டும் பொருள் முயற்சி எண்ணிறந்த வாயினும் ஊழ் கூட்டும் படியன்றி கூடாவாம். தேட்டம் மரியாதை காணும் மகி தலத்தீர் கேண்மின் தரியாது காணும் தனம். அளவற்ற பொருள் தேடி வைத்தாலும் ஊழின் அளவே நமக்கு பயன்படும். மேலும் செல்வமோ நிலையற்றது. என்றும் நிலை பெறும் நல் ஒழுக்கத்தையே தேட வேண்டும். குடி பிறந்தார் வறுமையிலும் உதவுவார். ஆற்று பெருக்கற்று அடி சுடும் அன்னாளும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தாரானாலும் இல்லை என மாட்டார் இசைந்து.
ஆறு வற்றி வறண்ட காலத்தும் ஊற்று நீரால் உலகத்தவரை உண்பிக்கும். அதுபோல நல்ல குடியில் பிறந்தவர் வறுமையடைந்த காலத்தும் தம்மால் இயன்றளவு பிறருக்கு உதவுவர். கொடுத்து உண்டு வாழ்க. ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ மாநிலத்தீர் வேண்டா நமக்கும் அதுவழியே நாம் போமளவு எமக்கு என்னென்று இட்டுண்டு இரும். இறந்தவர்க்காக பல்லாண்டுகள் அழுதாலும் அவர் திரும்பி வரமாட்டார். நாமும் ஒரு நாள் இறப்பது உறுதி. ஆதலால் இறப்பதற்குள் அறஞ்செய்து உண்டு கவலையற்று வாழ்தல் சிறப்பாகும். வயிற்றின் கொடுமை. ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், இரு நாளைக்கே என்றால் ஏலாய், ஒரு நாளும் என்னோ அறியாய் இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது. வயிறே, உணவு கிடைக்காத போது ஒரு நாளைக்கு உணவை விட்டிரு என்று சொன்னால் விடமாட்டாய். உணவு கிடைத்தபோது இரண்டு நாளைக்கு சேர்த்து ஏற்றுக்கொள் என்றால் ஏற்றுக்கொள்ளாய். உணவின் பொருட்டு நான் படும் துன்பங்களை சிறிதும் நீ அறிய மாட்டாய். உன்னோடு வாழ்தல் மிகவும் கடினம். உழவின் உயர்வு. ஆற்றங்கரையின் மரமும் அரசறிய வீட்டிருந்த வாழ்வும் விழுமன்றே. ஏற்றம் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர் பழுதுண்டு வேறோர் பணிக்கு. உழுது பயிர் செய்து வாழும் வாழ்க்கையே உரிமையுடையது உயர்வுடையது. அரசாட்சி போன்ற பிற பணிகள் உரிமையற்றவை, குற்றம் வருவதற்கு வாய்ப்பு உடையவை, நம்மால் விளக்க இயலாதன. ஆவாரை யாரே அளிப்பர், அதுவன்றி சாவாரை யாரே தவிர்ப்பவர், ஓவாமல் ஐயம் புகுவாரை யாரே விளக்குவார் மெய்யம் புவியதன் மேல். உலகில் வாழ்வதற்கு உரியவரை அழிப்பதும் அழிதற்குரியாரை அழியாமல் தடுப்பதும் ஒழியாமல் பிச்சை எடுப்போரை தடுப்பதும் நம் கையில் இல்லை. எல்லாம் ஊழின் வழியே நடக்கும். மானமே உயிரினம் சிறந்தது. பிச்சைக்கு மூத்த குடி வாழ்க்கை பேசுங்கால் இச்சை பல சொல்லி இடித்துண்கை சிச்சி வயிறு வளர்க்கைக்கு மானமழியாது உயிர் விடுகை சால உறும். பிச்சை எடுத்து உண்பதிலும் இழிவானது பிறரிடத்தில் ஆசை வார்த்தைகள் பேசி மானமின்றி வாங்கி உண்ணுதலாம். மானம் இழந்து உயிர் வாழ்தலினும் உயிர் விட்டு மானத்தை காத்தல் சிறப்புடையது. சிவாய நம. சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. உபாயம் இதுவே மதியாகும், அல்லாதவெல்லாம் விதியே மதியாய்விடும். சிவாய நம எனும் திரு ஐந்தெழுத்தை இடையறாமல் நினைத்திருப்போருக்கு ஒரு நாளும் துன்பம் வராது. விதியை வெல்லுதற்கு இதுவே வழியாகும். ஏனையோர் விதியால் வெல்லப்படுவர். வியத்தகு மேன்மை. தண்ணீர் நில நலத்தால் தக்கோர் குணங்கொடையால் கண்ணீர்மை மாறா கருணையால் பெண்ணீர்மை கற்பழியா வாற்றால் கடல் சூழ்ந்த வையகத்துள் அற்புதமா என்றே அறி. நிலத்தினது நலத்தால் தண்ணீருக்கும் கொடை குணத்தால் நல்லோருக்கும் மாறாத கருணையால் கண்களுக்கும் கற்பு ஒழுக்கத்தால் பெண்களுக்கும் வியக்க தகுந்த பெருமை உண்டாகும். தீவினையே வறுமைக்கு வித்து. செய்தி வினையிருக்க தெய்வத்தை நொந்தக்கால் எய்த வருமோ இரு நிதியம் வையத்து அரும்பாவம் என் அறிவறிந்து அன்றிடார்க்கின்று வெறும் பானை பொங்குமோ மேல். அறம் செய்தால் பாவம் நீங்கும் என்பதை உணராது அக்காலத்தில் அறம் செய்யாதவர்கள் இப்போது வறுமையால் வாடுகிறார்கள். அவர்களுடைய வறுமைக்கு காரணம் அவர்கள் செய்த தீவினையாகும் என்பதை உணராது தெய்வத்தை நோவதால் பயனில்லை. அடிப்பவர்க்கே கொடுப்பர். பெற்றோர் பிறந்தார் பெருநாட்டார் பேருலகில் உற்றார் உகந்தார் என வேண்டார் மற்றோர் ரணங் கொடுத்தால் இடுவர் இடாரே சரணம் கொடுத்தாலும் தாம். கஞ்சத்தனமுடைய கருமிகள் தம்மை துன்புறுத்துவோர்க்கே கொடுத்து உதவுவர். தமக்கு உதவும் பெற்றோர் பிள்ளைகள் சுற்றத்தார் முதலியவருக்கு கொடுக்க மாட்டார்கள். உயர் நோக்கமின்மை.
சேவித்தும் சென்றிருந்தும் தென்னீர் கடல் கடந்தும் பாவித்தும் பாராண்டும் பாட்டிசைத்தும் போவிப்பம் பாலின் உடம்பை வயிற்றின் கொடுமையால் நாளி அரிசிக்கே நாம் வயிற்று பசியை தணிப்பதற்கு வேண்டும். உணவு தேடுவதிலேயே நம் ஆயுள் காலமெல்லாம் கழிகிறது. பெறுதற்கு அரிய உடலை பெற்ற நாம் அது கொண்டு பேரின்பம் பெற முயல வேண்டும். விலைமகள் தொடர்பு. அம்மி துணையாக ஆறிழந்த வாரக்கும் கொம்மை முலை பகர்வார் கொண்டாட்டம் இம்மை மறுமைக்கும் நன்றன்று மாநிதியம் போக்கி வெறுமைக்கும் வித்தாய் விடும். விலை மகளிரை சேர்பவன் அம்மிக்கல்லை துணையாக கொண்டு ஆற்றில் இறங்கியவனைப் போல் தான் கருதிய இன்பத்தை அடைய மாட்டான். வறுமையையும் பழி பாவங்களையும் அடைந்து இம்மை மறுமைகளில் துன்புறுவான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும். நன்றி.